எனது உத்தியோகபூர்வமுகநூல் எஃபி பக்கத்துக்கு ஊடுருவியால் அரு பெஞ்சமினும் ஆஸ்திரேலிய நாட்டு பிரஜை தன்னை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் குழு உறுப்பினரிடம் அடையாளப்படுத்தி கொண்டு வரவு செலவு திட்ட விவாதத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் 2016 11 21 29 நான் ஆற்றிய உரையை பின்வருமாறு கடுமையாக விமர்சித்துள்ளார். முழுமையான பதிவு இணைக்கப்பட்டுள்ளது. எமது நோக்கம் உரிய பாலியல் கல்வி வழங்குவதே என்று நீ கூறியது போல அவை ஆபாசமானவை அல்ல. நீ கூறியவை அபாண்டம். நான் உனக்கு இதை கூற அஞ்சுவதில்லை. உன்னை பற்றி யூஎன் தலைமையகத்துக்கு முறையிடுவோம். பின்னர் எனது உரையில் குறித்த ஒரு இனத்தையோ மதத்தையோ சார்ந்த விடயங்கள் முன்வைக்காத நிலையிலும் இந்த நபர் முஸ்லிம் சிறார்கள் 12 வயதில் திருமணம் முடிக்க முடியுமா என்ற கொள்கை மாற்றங்கள் பற்றி பேசுவது சிறந்தது. இவை சிறுவர் துஷ்பிரயோகம் இல்லையா? இந்த பாடப்புத்தகத்தில் உள்ள விடயங்களை விட்டுவிட்டு நீ இதற்காக சண்டையிடு. நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என இனத்துவேசத்தையும் கக்கியுள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பாலியல் கல்விக்கு பொறுப்பான இந்த ஆஸ்திரேலிய பிரஜையின் நச்சரிப்பும் அச்சுறுத்தலும் அபாண்டமான பேரம் பேசலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் எனது சிறப்புரிமையை மீறுவதாக மாத்திரமின்றி இறையாண்மை மிக்க ஒரு ஜனநாயக குடியரசு என்ற வகையில் எமது தாய் நாட்டுக்கும் அதே போல மேன்மை தங்கி பாராளுமன்றமான பாரிய அச்சுறுத்தலாக இது உள்ளது. சபாநாயகர் அவர்களே, இது ஒரு பாரிய சிறப்புரிமை மீறலாகும். இன மத பாகுபாட்டின் அடிப்படையில் பொறுப்பற்ற வகையில் எமது உள்நாட்டு விடயங்களில் தலையிடும் இந்த தீய சக்தியை பாராளுமன்றத்துக்கு முன்னால் அழைத்து விசாரணை செய்யுமாறும் இந்த உயர சபையினதும் கௌரவ உறுப்பினர்களினதும் சிறப்புரிமையை பாதுகாக்குமாறும் தங்களை பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன்.